அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அவர் என்னை விட 6 வயது மூத்தவர். நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவர். ஆனால் நாங்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு நாங்கள் உடலுறவு கொள்ள முயற்சிக்கும் போது அவர் எப்பொழுதும் ஆக்ரோஷமாக இருப்பார். அது எனக்கு கவலையாக இருந்தது. அவர் என்னை காயப்படுத்துவார். ஒரு நாள் கால் விரல்களில் இரத்தம் வரும் வரை அவர் என்னை கடித்தார். என்னால் அதை தாங்க முடியவில்லை. அதனால் திருமணமாகி 2 மாதங்களுக்கு பிறகு விவாகரத்துக்கு விண்ணப்பித்தேன். திருமணத்தின் போதான கற்பழிப்பு மெரிட்டியல் ரேட் எனப்படுகின்ற திருமண பலாத்காரமானது ஒரு குற்றமாக கருதப்படுவது இல்லை. இலங்கை நாட்டின் தண்டனை சட்ட கோவையின் பிரிவு 363A-இன் படி நீதிமுறையாக பிரிந்து வாழ்கின்ற தம்பதியினர், அதாவது ஆங்கிலத்தில் ஜுடிஷியல் செப்பரேஷன் என்று சொல்வார்கள், அவ்வாறு பிரிந்து வாழ்கின்ற தம்பதியினரிடையே கணவனானவர் மனைவியிடத்தில் சம்மதமில்லாமல் உடலுறவு கொள்வதற்கு பலாத்காரம் செய்வாரெனில் அந்த செயற்பாடு மாத்திரமே கற்பழிப்பு என்ற வரை விளக்கணத்தினுள் உள்வாங்கப்படுகின்றது. அதை தவிர வேர்ல்ட் பேங்க் டேட்டாவின் அடிப்படையில் உலகம் முழுவதும் மொத்தமாக 112 நாடுகள் திருமண உறவின் போதான கற்பழிப்பினை குற்றமாக இனங்காணவில்லை. அதில் இலங்கையும் ஒரு நாடு என்பது கவலைக்குரிய விடயமாகும். நிச்சயமாக இலங்கையின் குற்றவியல் தொடர்பான முக்கிய சட்டமான தண்டனை சட்ட கோவையில் மாற்றங்களை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். திருமண உறவின் போதான கற்பழிப்பு தொடர்பான வரைவிலக்கணம் மற்றும் அதற்கான தண்டனைகள் அதில் உள்வாங்கப்பட வேண்டும். அத்தோடு 2005 புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட குடும்ப வன்முறை சட்டம் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும். இலங்கையில் திருமண உறவின் போதான பலாத்காரம் குற்றமாக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் கட்டாயம் சட்ட உருவாக்குநர்களுக்கு உணர்த்த வேண்டும். அத்தோடு சர்வதேச அமைப்புகளோடு இணைந்து செயலாற்றுவதன் மூலம் இலங்கை நாட்டுக்கு அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு சட்ட மாற்றத்திற்கான பரிந்துரையை செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலேயே இது சட்டபூர்வமாக குற்றமாக இன்னும் கருதப்படவில்லை. ஆகவே சட்டம் இந்த தாம்பத்திய கற்பழிப்பு என்ற விஷயத்தை சாதாரணமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று நினைப்பது மிகவும் ஒரு ஆழ்ந்த மனவேதனையை உருவாக்குகிறது. திருமணம் என்பது கணவனுக்கு மனைவியின் பால் இருக்கும் முழு அதிகாரத்தையும் வழங்குகிற ஒரு கலாச்சார நடைமுறை. ஆகவே மனைவி விருப்பத்துடனோ விருப்பம் இல்லாமலோ கணவன் உடலுறவு கொள்ளலாம் என்பதை இந்த திருமணம் சமூக கலாச்சார ரீதியில் அதிகாரத்தை ஆண்களுக்கு வழங்குகிறது. அந்த அடிப்படையில் திருமணத்துக்கு பின்னான வல்லுறவு என்பது அப்படி ஒரு சட்டவிரோத செயற்பாடாக சமூகம் பார்ப்பதில்லை. திருமணத்துக்கு பின்பான கற்பழிப்பு என்பது மற்ற கற்பழிப்புகளை போன்று ஒரு தரமோ ரெண்டு தரமோ நடப்பதில்லை. அது தொடர்ந்து மாதங்கள் வருடங்கள் கூட நடக்கலாம். ஆகவே அப்படியான பட்சத்திலே கற்பழிப்பு செய்த ஒருவருடன் வாழ்க்கை நடத்துவது என்பது மனதுக்கு மிகவுமே கஷ்டமானது. வேறு யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் என் கணவர் கூட என்னை புரிந்து கொண்டு என் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் நடக்கிறாரே என்பது மிக ஆழமான ஒரு வேதனையையும் ஒரு துக்கத்தையும் ஏற்படுத்தும். இது அந்த பாதிக்கப்பட்டவருக்கு மட்டுமல்ல, அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கூட மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பது ஆராய்ச்சிகளின்பால் தெரிய வந்துள்ள விஷயம். அதனால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து சமாளிப்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம். அதிலே முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இது தப்பு, இது என்னுடைய பிழை அல்ல, இது நான் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். அத்தோடு அநேகமாக இவ்வாறு பாதிக்கப்படுகின்ற பெண்கள் தங்கள் ஆத்திரத்தை, குரோதத்தை பிள்ளைகள் மேல், மற்றவர்கள் மேல் காண்பிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதை சற்று நாங்கள் மனதில் வைத்து, எனக்கு பாதிப்பு நடந்துவிட்டது உண்மை, நான் அதனால் பாதிக்கப்பட்டுள்ளேன் உண்மை, ஆனால் அதற்காக நான் பிள்ளைகளின் மீதோ மற்றவர்களின் மீதோ அந்த கோபத்தை காட்டுவதால் அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று உணர்ந்து அதை நாங்கள் சமாளிக்க பழகிக்கொண்டால் அது எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும். சட்ட ரீதியில் பார்க்கும் பொழுது ஆண்கள் அவங்களோட பாலியல் உறுப்பை பெண் உறுப்பில் விருப்பமின்றி பலாத்காரமாக செலுத்தி செய்யப்படும் அந்த செயற்பாடை தான் நாங்கள் ரேப்னு சொல்லுவோம் அல்லது பாலியல் பலாத்காரம்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெண்கள் தான் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுறார்கள். திருமண பலாத்காரம் பற்றி ஆண்கள் யாரும் இதற்கு முன்பு கதைத்து நான் கேட்டதில்லை. அதனால் என்னில் ஏதோ தவறு இருப்பதாக நினைத்து என் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரும் இதை பற்றி கூறினேன். என் மனைவியை பாலியல் ரீதியாக திருப்திப்படுத்த முடியாவிட்டால் நான் ஒரு நல்லானாக இருக்க முடியாது என்பது அவர்களின் பதிலாக இருந்தது. இதனால் நான் மன அழுத்தத்திற்கு உள்ளானேன்.
என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. சில சமயங்களில் நான் வீட்டிற்கு செல்வது கூட இல்லை. என் குழந்தையினிடம் நான் ஏன் வீட்டிற்கு வருவதில்லை என்று கேட்பதும் உண்டு. ஆண்களும் பாலியல் வன்முறைக்கு உட்படுறாங்க. ஏன்னா பாலியல் ரீதியான விருப்பமில்லாத செயற்பாடுகளுக்கு ஆண்களுக்கும் முகம் கொடுக்கலாம், ஆனால் பெண்கள் தான் ரேப் என்ற பாலியல் பலாத்காரத்துக்கு முகம் கொடுக்கிறாங்க. இலங்கையை பொறுத்தவரையில் தற்போதே உண்மையாகவே குடும்ப வன்முறை சட்டம், 2005 இயற்றப்பட்ட குடும்ப வன்முறை சட்டம் மாத்திரமே சட்ட ரீதியான சப்போர்ட் சிஸ்டமாக, ஆதரவாக அமைகின்றது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு. அதை தவிர பல்வேறு அரச சார்பற்ற நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான உளவியல் சட்ட உதவிகளை வழங்குவதோடு குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதனை கொண்டு செல்வதற்கான உறுதுணையையும் வழங்குகின்றன. அத்தோடு அரச சார்பற்ற நிறுவனங்கள் பெண்களுக்கான தற்காலிக பாதுகாப்பு இல்லங்களை கூட வழங்குகின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் திருமண உறவின் போதான கற்பழிப்பில் பாதிக்கப்பட்டு வாழ்கின்ற பெண்களுக்கு தற்போது இலங்கையில் காணப்படுகின்ற ஒரே ஒரு நிரந்தர தீர்வு விவாகரத்து மாத்திரம். அநேகமாக இவ்வாறாக திருமணத்தின் போது தாம்பத்திய உறவிலே கற்பழிக்கப்படுபவர்கள் இதை வெளியே சொல்லுவதில்லை. ஏனென்றால் அது ஒரு வெட்கமான விஷயம், ஒரு அவமானமான விஷயம். அதில் பாதிக்கப்பட்ட பலருக்கும் இது பிழை என்பது கூட தெரியாமல் இருக்கிறது. ஆகவே அப்படியாக யாரும் ஒரு நண்பரிடமோ நண்பியிடமோ அல்லது வேறு யாரிடமோ அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை எள்ளி நகையாடாமல் பாதிக்கப்பட்டவர் மீதே குற்றம் சுமத்தாமல் ஆதரவாக இருப்பது என்பது மிக முக்கியம். விசேடமாக பாடசாலையில் இது தொடர்பான கலந்துரையாட வேண்டும். பிள்ளைகளுக்கு பாலியல் கல்வி என்றது வழங்கப்பட வேண்டும். ஆண் பெண் இருப்பாளருக்கும் இலங்கையை பொறுத்தவரையில் திருமணத்தின் போதான கற்பழிப்பினை குற்றமாக்குவதானது இலங்கையில் பாதிக்கப்பட்ட பெண்களின் உரிமை மற்றும் அவர்களது மரியாதையை பாதுகாப்பதாக அமையும். அத்தோடு திருமணத்தின் பின்பும் தாங்கள் உடல் உறவில் ஈடுபடுவதற்கு தேவைப்படுத்தப்படும் தங்களது விருப்பம் அல்லது சம்மதம் தொடர்பிலான மிக பெரிய விழிப்புணர்வு பாதிக்கப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பெண்கள் மத்தியில் உருவாக வாய்ப்பிருக்கின்றது. அத்தோடு பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதியை அணுகுவதற்காக உற்சாகப்படுத்தப்படுவதோடு இவ்வாறான செயற்பாடுகள் பல்வேறு எதிர்மறையான கருத்துக்கள் மூலம் அந்த உற்சாகம் மட்டுப்படுத்தப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட பெண்களின் உரிமை மற்றும் சுயத்தை பாதுகாப்பதாக திருமண உறவின் போதான கற்பழிப்பினை குற்றமாக்குவது பாதுகாப்பினை ஏற்படுத்தக்கூடியதாக. உங்கள் சமூக ஊடகங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி இன்றைய உலகில் இந்த நோக்கத்திற்காக பாடுபடும் நிறுவனத்தில் நீங்கள் சேரலாம் என்பது உங்கள் செயலின் மூலம் நீங்கள் நிச்சயமாக கோரலாம். இது எங்களால் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு விடயம். நாங்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருக்க முடியும். ஹேஷ்டாக் பிரேக் தி சைலன்ஸ் SL என்று பதிவு செய்து உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்டால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம்.